ஹாய், திஸ் இஸ் மஹதி சமையல். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து எம்மியான வெஜ் மேகி மசாலா நூடுல்ஸ். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 2 cubes ஆஃப் மேகி நூடுல்ஸ் அண்ட் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். 2 vegetables, கேரட், கேபேஜ் ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 onion, 1 தக்காளி, 1 green chili அண்ட் ஆப்ஷனலாக நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபார் டேஸ்ட். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லியை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நல்லா இது நல்லா வதங்கின பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இது 3 நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ட் மேகி மசாலா வந்து அப்படியே செய்கிறதோட நமக்கு கூட வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், கட் பண்ணி வச்சுருக்க கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்பிள் கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நார்மல் கேபேஜ் தான் இருக்குன்னா ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் வீட்டில் வந்து பச்சை பட்டாணி, நம்ம பொட்டேட்டோ இல்லைன்னா கேப்சிகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க நம்ம டெய்லி டயட் ஃபுட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கலர்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம ஃபுட் டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு அண்ட் நூடுல்ஸ் ரெண்டுத்துக்கும் குக் பண்ணுறதுக்கு அளவு நான் 2 cups ஆஃப் வாட்டர் எடுத்துக்கேன், ஆட் பண்ணியாச்சு. இந்த வாட்டரில் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 cubes ஆஃப் மேகி நூடுல்ஸ் எடுத்ததால் 2 packets ஆஃப் மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேகி மசாலாவை கூட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அதில் நல்லா வெந்து வேகும் போது அதோடய டேஸ்ட் வந்து அது கூட என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு, வெஜிடபிள்ஸும் நல்லா ஒரு 1/2 boil ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு லிட் வச்சு மூடி கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கலாம். ஸோ அதிலே வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக வந்து பாயில் ஆகிடும் அண்ட் வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் குக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா குக் ஆகிருக்கு நமக்கு வெஜிடபிள்ஸு. இந்த டைமில் வந்து நம்ம 2 cubes ஆஃப் மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேகி வந்து நல்லா அந்த வாட்டரில் சோக் பண்ணி விட்டுருங்க. ஸோ வெஜிடபிள்ஸோடு நல்லா அது வந்து ஒன்று சேரட்டும். ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு, நூடுல்ஸோட டேஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நூடுல்ஸ் வந்து நல்லா வெஜிடபிள்ஸோட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்து கிளறியாச்சு நூடுல்ஸ். இதிலே வந்து நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோதான், கொஞ்சம் நேரம் நம்ம லிட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா நமக்கு வந்து சூப்பரான வெஜ் மேகி நூடுல் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சத மேகி மசாலா நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் பாய்.